கடைசியா சொல்றேன், மகேஷ்க்கு நல்ல பொண்டாட்டியான்னு இருக்கணும்னா நாங்க ரெண்டு பேரும் சொல்றதா நீ கேட்கணும். உன் கிரிமினல் புத்திக்கு ஒரு முடிவு கட்டதா? கிரிமினல் லாயர்ஸ் ரெண்டு பேரும் நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்த அதோட நீ மகேஷ மறந்துட வேண்டியதுதான். ரவி, எங்க உங்க ஃப்ரெண்டு? ரவி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா திடீர்னு எனக்கு நீ எதுவும் சொல்ல தேவையில்லை சுதா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ரவி ப்ளீஸ், நான் சொல்றது என்னன்னு கேட்டுட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ என் பேச்ச கேக்குற லட்சணத்தை என் ஃப்ரெண்டே சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கு மேல நீ சொல்லி வேற தெரியணுமா? ரவி, நீங்க நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அங்க அம்மா 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 என்ன சுதா பேசிக்கிட்டு இருக்க? நீ எங்க இருந்து வந்தாங்க உங்க அம்மா? இப்படி அம்மா அம்மன் போய் தான் அந்த பூர்ண பாடா படுத்துக்கிட்டு இருக்கா? இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? ரவி, அங்க அவங்க போதும் சுதா, இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ வருவ, கேஸ் எடுத்து நடத்துவேன்னு என் ஃப்ரெண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் மேல கேஸ போட்டு அவனுக்கு எதிராக திருப்பிட்டாங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்க வீட்டு விஷயம் முக்கியம்னு போயிட்டல்ல. ரவி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரை நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்தலாம் வாங்க. இனி பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. எப்போ என் விஷயம் முக்கியம் இல்லைன்னு போனியோ அப்பவே நீ என் மேல என்ன மரியாதை வச்சிருக்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ரவி நீங்க? நான் இதை இப்ப சொல்லல, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல பூர்ண அவன் நீதான் குத்தம் சொன்ன, இப்போ அவன் தங்கச்சின்னு தெரிஞ்சதும் அவ பக்கம் சாஞ்சிட்டேன். இப்ப உங்க அம்மா போதும், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டேன். இனிமே இதுல பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? என்ன ரவி, நீங்களே இப்படி பேசுறீங்க. நீ உங்க அம்மா உன் தங்கச்சி விஷயத்த மட்டும் பாரு, என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன். ரவி, நாங்க ரெண்டு பேரும் சொல்றதா நீ கேக்கணும். இதுல இருந்து நீ ஒரு இன்ச் நகர்ந்தாலும் அப்புறம் நாங்க எங்க வேலை காட்ட வேண்டியது வரும். இப்போ அவ பிடி நம்ம கையில. பூர்ணா, ஏய் பூர்ணா, என்னாச்சு? ஏய், இப்ப என்னாச்சு? நீ அழுதுகிட்டு இருக்க. சிதால உன்னை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்களே, அதுக்காகவா? எப்படி மகேஷ் குணமாகும்? என்ன பூர்ணா சொல்ற? ஆண்டவன் இருக்கான். அடிக்கடி எங்க அம்மா சொல்லுவாங்க, அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. ஒன்னா ரெண்டா எத்தனை பாவம் பண்ணிருக்கேன் பூர்ணா. என்ன இது, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி எல்லாம் பேசாதன்னு. நடந்ததை பேசி என்ன ஆக போகுது? நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுனால தானே என்னால இப்போ தடுக்க முடியாம போச்சு. நான் கெட்டது நினைச்சு போலாம், ஓடி ஆடி அப்படி தெரிஞ்ச மகேஷ் இப்ப அதை நினைச்சு ஒண்ணு ஆக போறதில்ல பூர்ணா. இப்ப நீ புது மனுஷி. விதிய பாத்தியா, நான் பண்ண அத்தனை பாவத்துக்கும் நீ ரவியத்தான் அத்தை மாமான்னு எல்லாரும் என்ன தண்டிச்சிருக்கலாம், ஆனா என் விதி ஜெயில முடிவாச்சு. அந்த ரவுடி பொம்பளைங்க எதுக்கு என்னோட செல்லுக்கு வரணும், எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணணும், நான் ஏன் அவங்கள எதிர்த்து பேசணும், அவங்க ஏன் என்ன அடிக்கணும், எல்லாம் என் தலையில எழுதிருக்கு மகேஷ். நான் பண்ண பாவத்துக்கு தான் ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காரு. என்ன பேசுற நீ?
பூர்ணா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்ன நடக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்லலையே, கொஞ்ச நாள் ஆகும் அதைத்தானே சொல்றாங்க. இத பாரு பூர்ணா, உனக்கு நிச்சயமா குணமாகும். நீ எந்திரிச்சு நடப்ப, பழைய பூர்ணாவ திரும்ப வருவ. ஐயோ மகேஷ், அப்படி சொல்லாத. பழைய பூர்ணா வேண்டாம். அந்த வார்த்தையை கேட்டாலே என் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. இப்போ என் வருத்தம் எல்லாம் என்னால நடக்க முடியலங்கிறது இல்ல மகேஷ். கெட்டவளா இருந்தப்போ உங்க எல்லாரையும் அவ்வளவு சோதிச்சிருக்கேன். இப்போ எல்லாம் உணர்ந்து உங்களுக்கு எல்லாம் சேவை பண்ணணும், உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்போ இப்படி எல்லாம் நடந்துருச்சு பாத்தியா, அதுதான் என் வருத்தம். ஆனா உனக்கு இன்னும் என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுது மகேஷ். ஏய், என்ன சொல்ற? ஆமா மகேஷ், அந்த கோவம் கூட நியாயமான கோவம் தான். பூர்ணா, நீ என்ன சொல்ற? உன் மேல எனக்கு என்ன கோவம்? என் மேல உனக்கு கோவம் இல்லனா இந்நேரம் நீ டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கிருப்பல்ல மகேஷ். கொஞ்சம் வெளில போலாமா? எங்க மகேஷ் போறோம்? கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? ஆமா பூர்ணா, நேத்து நைட்டு நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வா, நம்ம ரெண்டு பேரும் போய் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம். நிஜமாதான் சொல்றியா? இதுக்கு மேல நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். உன் மேல எனக்கு இப்ப எந்த கோபமும் கிடையாது. சரியா, சீக்கிரம் ரெடியாக போறா. பூர்ணா, யார் மனச மாத்தணும்னு நினைச்சியோ அத செஞ்சு முடிச்சுட்டு முதல் முறையா சாதிச்சிருக்க. இனி இந்த வீட்டுல உன் விளையாட்டு ஆரம்பி, அந்த சுதாவை உண்டில்லைன்னு பண்ண. பயப்பட வேண்டியிருக்கு. என்ன சொல்ற மகேஷ்? அம்மணி, டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அவ இப்ப பழைய பூர்ணா இல்ல. நேத்து நைட் என்கிட்ட அவ்வளவு ஃபீல் பண்ணா. மகேஷ், மகேஷ், அப்போ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? பூர்ண சித்தி எழுந்து நின்னுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். Thank you.
பூர்ணா நின்னுட்டு இருந்தத அப்பு பாத்துட்டானா? இப்ப எப்படி சமாளிக்கிறது? மகேஷ், அவ எந்திரிச்சு நின்னுத உனக்கு தெரியுமா? அவளுக்கு சரியாயிடுச்சா? டேய், நேத்து நைட் தானடா நீ சொல்லிட்டு இருந்த, ஏதோ வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போனா எதுவும் சரியாகலன்னு. அப்புறம் எப்படி? அப்பு, இவ எந்திரிச்சு நின்னத பாத்தியா? பாத்தியா? எங்க பார்த்த? மகேஷ், குழந்தைய வாங்கி கொடு, சாப்பாடு ஊட்டணும். ஏய், நம்ம குழந்தை எவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்தன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அசால்ட்டா பேசிட்டு இருக்க? மகேஷ், உனக்கே தெரியும்ல, அவ அப்பப்ப எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றானே. அப்படி அவ ட்ரை பண்ணும்போது அப்பு பாத்திருப்பான். மகேஷ், அப்படியாடா? ஆமா ரவி, பூர்ணா அப்படி ட்ரை பண்ண போகுதான் ஹாஸ்பிட்டல் வைத்தியன்னு கூட்டிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. பூர்ணா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அது சரியாகும் போது சரியாகட்டும்னு. தனியா யாரும் இல்லாத போது ட்ரை பண்ணி அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? சாரி மகேஷ். அனி, நான் இவளை கூட்டிட்டு போறேன். குழந்தைய கொடுங்க, சாப்பாடு ஊட்டணும். வா. என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல மகேஷ். இதுல என்ன இருக்க போறா? இல்ல, நான் அப்போ அவ்வளவு கெஞ்சியும் நீ இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நான் ஏதோ நேத்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ பாட்டுக்கு சட்டுன்னு முடிவெடுத்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. நீ தப்பு பண்ணும்போது நான் உன்னை வெறுத்தும் போறா, ஆனா நீ எல்லாத்தையும் மறந்து இப்ப நீ திருந்தி வந்து நின்னா நான் ஏத்துக்கணும்ல? அதான் இந்த முடிவெடுத்த. என்ன, நீங்க எப்படி இங்க? என்ன மகேஷ், டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்க வந்திருக்க? நான் இல்லனா எப்படி? நீங்க தான் இந்த கேஸ் எடுக்கலையே, அப்புறம் எப்படி? எடுத்துக்கலனா என்ன மகேஷ், நீ அட்டெண்ட் பண்ண வக்கீல எனக்கு தெரியாதா? என் பங்குக்கு நானும் கொஞ்சம் பேசணும்ல. சரி, நீ போ, நீ வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. உன்னோட வக்கீல் உன்கிட்ட ஏதோ சைன் வாங்கணுமா? போயிட்டு வா, பூர்ணாவ நானே கூட்டிட்டு வரேன். சரிங்க, நீ நான் போயிட்டு வரேன். பூர்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்போ டைவர்ஸ வாபஸ் வாங்க போறீங்க அப்படிதானே? நீ நினைச்சத சாதிக்க போற இல்லையா? நீ கேக்குற தோரணியே சரியில்லையே. நீ தானே டைவர்ஸ் வாபஸ் வாங்கன்னு சொன்ன மகேஷ் கிட்ட? அப்போலாம் கேட்காத மகேஷ், நான் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்கான். இதுல என்ன இருக்கு? நீ நல்ல மனுஷியா உண்மையா தெரிந்திருந்தா இதுக்கு நான் தான் முதல்ல சம்மதம் சொல்லியிருப்பேன். ஆனா நீ தான் தெரிந்தலையே. இப்போ மகேஷை ஏமாத்திட்டு தானே இருக்க? அப்புறம் இதுக்கு எப்படி நான் சம்மதிப்பேன்? என்ன சொல்ற? டைவர்ஸ வாபஸ் வாங்க கூடாது. மகேஷ் உள்ளதா இருக்கான். வேண்டாம் சுதா, வாழ்க்கை பிரச்சனை. இதுல நீ விளையாடணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதான் நான் சொல்றேனே, நீ நல்ல மனுஷியா மாறு. அப்ப நானே முன்ன நின்னு இந்த கேஸ வாபஸ் வாங்கி தர. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஓவரா போறது நீயா இல்ல நானா? நம்ம குடும்பமே உன்கிட்ட போராடிச்சு, நீதான் அதை காதலே வாங்கிக்கலையே. இப்ப வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்ட. இங்க பார்ப்போர்னா, இப்ப சொல்றதுதான், மகேஷ் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு வந்ததும் நீ அத ஒத்துக்க கூடாது. வேடா சுதா, உடம்புக்கு முடியல, நேரம் சரியில்லை, இப்படி என்ன சொல்வியோ ஏது சொல்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்க கூடாது. அதையும் மீறி நீ ஏதாவது செய்யலாம்னு நினைச்ச, டைவர்ஸ் கேஸ் வாபஸ் ஆகாது. டைவர்ஸ் தான் ஆகும்.
நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என் வாழ்க்கையில விளையாடிட்டே இருக்க. நீ விளையாடாத விளையாட்டா? இங்க பாரு, நான் பென் டிரைவ்ல இருந்த வீடியோவை மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்ச, இப்பவே இந்த வீடியோவை மகேஷ்க்கு அனுப்பிடுங்க. நீ டான்ஸ் ஆடினத மகேஷ் பார்த்தான், அவன் ஒரு பேயாட்டம் ஆடுவான். அப்புறம் இங்கவே இப்பவே எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். நல்லா யோசிச்சுக்கோ, கேஸ வாபஸ் வாங்க வந்த இடத்துல வாழ்க்கையை தொலைச்சா நல்லாவா இருக்கும். பூர்ணா, அண்ணே நான் சைன் பண்ணி முடிச்சிட்டேன். அட்வொகேட் பூர்ணாவை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பூர்ணா போலாமா? பூர்ணா என்னாச்சு? வேணும்னா வீடியோ அனுப்பவா? வீடியோவா? என்ன வீடியோ? இல்ல மகேஷ், அன்னைக்கு ஒரு காமெடி வீடியோ அனுப்புனல்ல, அதுதான் கேட்டுட்டு இருந்தா. அனி அது எதுக்கு இப்போ? பூர்ணா வா போலாம். மகேஷ், எனக்கு கால் ஒரு மாதிரியா இருக்கு, வீட்டுக்கு போலாமா? வலி வின்னு வின்னு தெரிக்குது மகேஷ், வா போலாம். என்ன பூர்ணா, நீ ஆசைப்பட்ட விஷயம்? இன்னும் அரை மணி நேரம் தான், வேலை முடிஞ்சிடும். இல்ல மகேஷ், ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, கால் ரொம்ப வலிக்குது, வா போலாம். பூர்ணா என்னாச்சு? முடியல மகேஷ், அவதான் சொல்றா இல்ல, இங்க வந்து இத சொல்றனா வலி அதிகமா தான் இருக்கும், நீ கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அனி மகேஷ், வலிக்குது மகேஷ். சரி போலாம் வா. சாரி பூர்ணா, மகேஷ் கூட நீ வாழணும் தான் நானும் ஆசைப்பட்டேன், ஆனா நீ மாறலையே. உன்னை மாத்திரத்துக்கு உண்டான பிடி இப்போ என் கையில இருக்கு. இதுவும் மிஸ் ஆச்சுன்னா நீ பழைய பூர்ணாவா இன்னும் மோசமானவளாதான் மாறுவேன். அதுக்கு நான் அனுமதிக்க முடியாது பூர்ணா. நிவி கிட்ட தானே பேசிட்டு இருந்த? இல்ல, அது எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது திருநா. இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னோட நிலைமை தான் உனக்கும். நேசிச்சவங்களை தாங்கும் போது தெரியாத வலி, அவங்க விலகும் போது தான் தெரியும். நாம் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய நினைச்சோமோ அதில் ஒன்று கூட செய்ய முடியாதப்போ வர வலி இருக்கே, அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா அது நான் தான் திருநா. இந்த குடும்பமே என்னை தூக்கி கொண்டாடுச்சு, ஆனால் அது நானே கெடுத்துக்கிட்டேன். இப்போ திருந்தி நல்ல மனுஷியா ஒரு நல்ல மருமகளா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இப்போ என்னை பார்த்தாலே இவ பண்ண பாவத்துக்கு இவளுக்கு நல்லா வேணும்னு தான் எல்லாருமே நம்புறாங்க. பூர்ணா, இப்போ இதெல்லாம் பேசி நான் சொல்ல வந்தது அது இல்லை திருநா. நீ செத்து போயிட்டு தான் நினைச்ச நிவி உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னா, அதுவும் எப்போ அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நின்னா. நீ அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்திருந்தா இந்நேரம் நீ காதலிச்ச நிவி உன் கூட இருந்திருப்பா, நீயும் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது. என்னை கேட்டா நீ அப்போ சரியான முடிவோடு தான் இருந்த, ஆனால் அத்தை மாமா சுதான அத்தனை பேரும்
குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லி உன்னை குழப்பிட்டாங்க. இப்ப நீ வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்காக என்னை மன்னிச்சுடு. ஆனா அதையெல்லாம் தப்புன்னு உணர்ந்து நான் அர்ச்சனா வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயுமே கால விழாத குறையா மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனா இப்ப என்னாச்சு, அர்ச்சனா இங்க வாழ வந்துட்டாளா? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பொருணா, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத திருநா. பேசாம நீ நிவிய கல்யாணம் பண்ணிக்கோ. Hey!